4th standard mathematics. Today we are going to see the lesson money handling. We can exchange money by goods and services. நம்ம ஏதாவது திங்ஸ் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு பதிலாக நம்ம என்ன கொடுக்குறோம், மணியை எக்ஸ்சேஞ்ச் நம்ம பண்ணிக்கலாம். டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ் யூஸ் அ டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் கரன்சிஸ். ஒவ்வொரு கண்ட்ரிலேயும் ஒவ்வொரு விதமான கரன்சிஸ் யூஸ் பண்ணுறாங்க. அமெரிக்கா, சிங்கப்பூர் இந்த மாதிரி இடத்துலலாம் டாலர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இந்தியாவில் நம்ம என்ன கரன்சி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ருபீஸ் அண்ட் பைசா அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். ருபீஸ்ங்கிறத இந்த சிம்பிளால் டினோட் பண்ணுறாங்க. இது ருபீஸ், பைசாவை பீனு டினோட் பண்ணுறாங்க. பைசா, ஓகே. 1 ருபீல 100 பைசா இருக்குது. 1 ருபி ஹேஸ் 100 பைசா. ஓகேவா சில்ட்ரன்? இப்போ நமக்கு 1 ருபீல 100 பைசா இருக்கிறதுனால நம்ம எதை என்ன பண்ணலாம், நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ 5 ருபீஸ்னால் அதை வந்து 100 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து பைசா கிடச்சிடும். ருபீஸை பைசாவாக மாற்றணும் அப்படின்னா நம்ம 100 மல்டிப்ளை பண்ணணும். இப்போ என்கிட்ட 5 ருபீஸ் இருக்குது அப்படின்னா நான் அதை பைசாவாக மாற்றணும் அப்படின்னா 500 பைசா. ருபீஸை பைசாவாக மாற்றணும்னா 100 மல்டிப்ளை பண்ணணும்னு சொன்னால், அதே மாதிரி பைசாவை ருபியை மாற்றோன்னா என்ன பண்ணணும், 100 டிவைட் பண்ணணும். இப்போ என்கிட்ட வந்து 1000 பைசா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நான் இதை வந்து ருப்பியாக மாற்றணும் அப்படின்னா நான் இதை வந்து 100 டிவைட் பண்ணினாலும் எனக்கு வந்து இது எத்தனை ருப்பி அப்படின்னு கிடச்சிடும். அப்போ 1000 டிவைடட் பை 100, 2 0 க்கு 2 0 கேன்சல் ஆகிடும். அப்போ 10 ருபி. 1000 பைசாவில் எத்தனை ருப்பி இருக்குது, 10 ருபி இருக்குது. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. 100 பைசா ஈக்குவல் டு 1/100 ருபி. இதுதான் நீங்கள் வந்து பைசாவை ருப்பியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா. 100 பைசா ஈக்குவல் டு 1/100 ருபி. நெக்ஸ்ட் டாபிக், ஆப்ரேஷன்ஸ் யூஸிங் மணி. நம்ம ஷாப்க்கு எங்கேயாவது போய் ஏதாவது திங்ஸ் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம் மணியை இல்லையா. அப்போ வந்து நம்ம எவ்வளோக்கு திங்ஸ் வாங்கியிருக்கோம், நம்ம எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறோம், எவ்வளோ ரிட்டர்ன் வாங்குகிறோம், எவ்வளோ வாங்கணும் அப்படிங்கிறத இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் இந்த ஆப்ரேஷன்ஸ்லாம் நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அடிஷன் பார்க்கலாம். இந்த அடிஷன்லேயும் சரி சப்ட்ராக்ஷன்லேயும் சரி நம்ம ருப்பியை தனியாகவும் பைசாவை தனியாகவும் ஆட் பண்ணணும், சப்ட்ராக்ட் பண்ணணும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், அடிஷன் பார்க்க போகிறோம். 75 பைசா இருக்குது இங்கே, இங்கே 20 பைசா இருக்குது. 104 ருபீஸ் 75 பைசாலேருந்து 45 ருபீஸ் 20 பைசாவை நம்ம ஆட் பண்ண போகிறோம் ரெண்டையும். 5 + 0 5, 7 + 2 9, 4 + 5 9, 0 + 4 4. இங்கே 1 இருக்குது, இங்கே எதுவுமே இல்லை, ஆட் பண்ணால் 1. அப்போ இது ரெண்டே ஆட் பண்ணால் நமக்கு 149 ருபீஸ் 95 பைசா வருது. இங்கே 99 பைசா வர வரையும் நம்ம ஆட் பண்ணலாம். 100 பைசா வந்துச்சுன்னா 1 ருபியாக கன்வெர்ட் ஆகிடும். ஏன்னா இங்கே பாருங்கள், ஈஸியாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம். எப்பயும் மாதிரி இங்கே எத்தனை டிஜிட் இருக்கோ அது வரையும் போடுவோம், அடுத்து என்ன பண்ணுவோம், கேரி ஆன் பண்ணிக்குவோம், அதே மாதிரி தான். ஓகேவா? நெக்ஸ்ட் இங்கே 3 டிஜிட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதுவும் இந்த 2 டிஜிட் மாதிரியே தான். எல்லாமே 0 வரைக்கும் ஆட் பண்ணால் 0, 5 + 4 9, 9 + 2 11. 11 நம்ம இங்கே 11 போட முடியாது. 11 போட்டால் என்ன ஆகிடும், 110 பைசா ஆகிடும். 110 பைசா போட முடியுமா, முடியாது. ஏன்னா 100 பைசா வந்து 1 ருபி. அதனால் இந்த 100 பைசாவை என்ன பண்ணிடுவோம், நம்ம இங்கே கேரி ஆன் பண்ணிக்கலாம். 10 பைசா மட்டும்தான் இங்கே இருக்கும். இப்போ பாருங்கள், ஏற்கனவே நம்ம 1 ருபியை கேரி ஆன் பண்ணியிருக்கோம். 1 + 5 6, 6 + 9 15, 15 + 4 19, 19க்கு 9 போடலாம், ரிமைனிங் 1. அப்போ இது 2 4 9 1 தான் இருக்குது. அப்போ 15 ருபீஸ் 50 பைசா, 29 ருபீஸ் 40 பைசே, 154 ருபீஸ் 20 பைசே, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா நமக்கு 199 ருபீஸ் 10 பைசே தான் ஆன்சராக கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்ம எப்படி சப்ட்ராக்ஷன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். பைசாவையும் ருப்பியும் தனித்தனியாக தான் நம்ம இதில் சப்ட்ராக்ஷன் பண்ண போகிறோம். 150 ருபீஸ் 70 பைசாலேருந்து 128 ருபீஸ் 40 பைசாவை நம்ம என்ன பண்ண போகிறோம், சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். 0 - 0 போச்சுன்னா 0, 7 - 4 சப்ட்ராக்ட் பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் 3 தான் கிடைக்கும். அப்புறம் இங்கே பாருங்கள், இப்போ 0 - 8 நம்மளால் சப்ட்ராக்ட் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணுவோம், நம்ம யூஷுவலாக பாரோ பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான் இங்கே பாரோயிங்னா. அப்போ இது 10 ஆயிரும், இது 4 ஆயிரும். 10 - 8 சப்ட்ராக்ட் பண்ணால் ரிமைனிங் 2. இப்போ இங்கே 4 தான் இருக்குது. 4 - 2 சப்ட்ராக்ட் பண்ணோன்னா
2 1 subtract panna 0 da answer adha nama poda theva kediyadu 150 rupees 70 paisa la inda 128 rupees 40 paisa va nama subtract pannona namakku 22 rupees 30 paisa da answer a kedaikum next nama paakaporadhu estimation estimation la enna pannuvom nearest 10 illa 100 ku round off pannuvom maniya porutha varai nearest 10 ku da nama ipa round off panna porom nearest 10 ku round off pannita adoda value enna actual value enna appdi nama find out pannala ipa inga paருங்க ஒரு பென்னோட value evlavu cost 9 rupees 50 paisa notebook oda cost 20 rupees and pencil oda cost 3.45 அதாவது 3 rupee 45 பைசா இதை நம்ம ஃபஸ்ட்டு ரவுண்ட் ஆஃப் பண்ண பண்ணலாம் 9.5 ருபீஸ் 9 ருபீஸ் 50 பைசாவை ரவுண்ட் ஆஃப் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது 10 ருபீ ருபீ 10 20 ருபீயை ரவுண்ட் ஆஃப் பண்ணால் நமக்கு எனக்கு என்ன கிடைக்கும் அதே மாதிரி 20 ருபீ தான் கிடைக்கும் ஓகேவா நெக்ஸ்ட்டு பென்சில் வந்து 3 ருபீ 45 பைசா 45 பைசா தான் இருக்குது இங்கே 50 பைசாக்கு மேலே வந்தால் தான் நம்ம அதை 4 ருபியாக கன்வெர்ட் பண்ணுவோம் இங்கே 45 பைசா இருக்கிறதுனால அதை நம்ம 3 ருபியாக தான் கன்வெர்ட் பண்ணிக்குவோம் அப்போ இதெல்லாம் நமக்கு ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும் 33 ருபி கிடைக்குது எஸ்டிமேஷன் வேல்யூ நமக்கு 33 ருபீஸ் ஆக்சுவல் வேல்யூ என்னென்னு இங்கே பார்க்கலாம் நம்ம ஆக்சுவல் வேல்யூனா கொடுத்துருக்க வேல்யூவாக அப்படியே நம்ம என்ன பண்ண போகிறோம் ஆட் பண்ண போகிறோம் 5 பைசா இங்கே 9 அப்போ 95 பைசா கிடைக்கும் இங்கே ஆட் பண்ணோன்னா 9 + 3 12 12க்கு 2 ரிமைனிங் 1 32 அதாவது ஆக்சுவல் வேல்யூ 32 ருபீ 95 பைசா எஸ்டிமேஷன் வேல்யூ 33 ருபீஸ் ஓகே சில்ட்ரன் இன்றைக்கி நம்ம மணி ஹேண்ட்லிங்கில் எப்படி பைசாவை ருப்பியாக கன்வெர்ட் பண்ணுறது ருப்பியை பைசாவாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம் நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம் அடிஷன் சப்ராக்ஷன் எஸ்டிமேஷன் இதெல்லாம் பார்த்தோம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் என்ன பண்ணுங்கள் கண்டிப்பாக மணியை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரிஞ்சுருக்கணும் ஏன்னா நீங்கள் பெரிய பசங்களாகிட்டீங்க கடைக்கெல்லாம் போனீங்கன்னா கரெக்டாக கனெக்ட் பண்ணி வாங்கிட்டு வரணும் இல்லையா அதனால நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க ஓகே பாய் வி வில் மீட் அ நெக்ஸ்ட் கிளாஸ் பாய்